அவர் சினிமாவில் மட்டும் நல்ல நடிகர் இல்லாமல் நல்ல மனிதனாகவும் நல்ல அன்பானவராகவும் பாசமானவராகவும் பார்த்துருக்கேன். அது நடிகரை தாண்டி என் குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, காலையில் கேட்டவுடனே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இந்த போன வாரம் தான் பத்திரிக்கையில் வந்து ஒரு பேட்டி பொண்ணோடது வந்தது, அதை பார்த்த உடனே வந்து மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை எங்கே இருக்குங்க எல்லோரும் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு மொத்த பேரையும் வீட்டுக்கு வர சொல்லி நிறையா தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கா அவர் வீட்டுக்கு போயிருக்கார். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பசங்க வந்து வெளியே கிளம்பும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது வரைக்கும் ஒரு ஏட்டா இத்தனை தடவை டெய்லி வரீங்க போகிறீங்க ஒரு தடவை கூட ஃபோட்டோன்னு கேட்டதில்ல, இப்போ கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமாக எப்பவும் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட கையில் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் கிடையாது, அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதை விட சிவனுடைய பக்தர் அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலைக்கு எத்தனையோ பேர் கூப்பிட்டு போயிட்டு கிரிவலத்துக்கு எவ்வளவோ நற்பணிகள் நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், அது நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அது வார்த்தை கிடையாது. உண்மையிலே எங்கள் கூட அவர் இருக்கார் அப்படின் தான் நான் நினச்சிக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி மகா சிவராத்திரி இன்றைக்கி சிவனுடைய பக்தர் எப்பயுமே நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருப்பார். நீ பரவாயில்ல அங்கேருந்து நிறையா சேவை பண்ணியிருக்க, இப்போ எனக்கு வந்து சேவை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய சிவனே அவரை அழைச்சிக்கிட்டாருன்னு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன்.